COPD வந்து சம்திங் தட் நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. மெனி பீப்புள் மே நாட் ஈவன் நோ வாட் இட் இஸ். நேற்று நான் ஒரு ரேடியோ ஷோ பண்ணேன், ஒரு தட் இன்வால்வ்ஸ் தி ஏர்வேஸ், காற்று குழாய்களை இன்வால்வ் பண்ணுற ஒரு ஒரு நோய். காற்று குழாய்களை இன்வால்வ் பண்ணுற ஒரு நோய்னா, இந்த மாதிரி நிறையா இந்த டஸ்ட்டு நச்சு பொருட்களை நம்ம சுவாசிக்கிறதுனால காற்று குழாய்களில் ஒரு பாதிப்பு வருது. இந்த காற்று குழாய்களில் இருக்க பாதிப்பு என்ன பண்ணுது, காற்று ஓட்டங்களை குறைக்குது. இப்போ நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் என்ன, உள்ள ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு வந்து யூ நீட் ஏர் ஃப்ளோ, காத்தோட்டங்கள் அவசியம், உள்ளுக்குள்ளே போகிறதும் ஏர், விச் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த லங். ஸோ அதனால் இது என்ன பண்ணும், இந்த காற்று குழாய்கள் பாதிப்பு இருந்தால் அந்த ஃப்ளோ சரியாக இருக்காது. ஃப்ளோ சரியாக இல்லைன்னா ஆக்சிஜன் உள்ளே போகாது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வராது. இது இங்கேயே நின்றுடும், அது அங்கேயே நின்றுடும். ஸோ யூ ஹேவ் வாட் இஸ் கால்ட் ஹைபாக்ஸியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஹைபாக்ஸியான்னா ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது. ஹைப்பர் கார்பியான்னு சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருக்குது. இது வெரி சிம்பிள், இதுதான். இது ரெண்டும் வந்த உடனே என்ன இருக்கும், ஹைபாக்ஸியான்றது வந்து எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நுரையீரலில் மட்டும் இல்லாமல், வருடங்களாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறது வந்து ஒன்லி ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, இந்த சிகார்ஸ், இந்த மாதிரி டொபாக்கோ ரிலேட்டட் ஸ்மோக் தான் ப்ரொடியூசர் COPD அப்படின்றது வந்து ஒரு பல காலகட்டத்தில் நம்ம யூகிச்சு வச்சுருக்கே ஒரு யூகம் அது. ஸோ ஃபார் COPD இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் அசோசியேட்டட் வித் COPD. இன்னைக்கு வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், தெர் இஸ் என் என்டிட்டி விச் இஸ் கால்ட் நான் ஸ்மோக்கிங் COPD. நான் ஸ்மோக்கிங் COPDனா, நீ ஸ்மோக் பண்ணலைன்னா கூட உனக்கு COPD வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு, டு ஸ்மோக் ஃபியூம்ஸுக்கு எக்ஸ்போஜர். இதே மாதிரி ஃபியூம்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கண்டினியூஸாக யூ கேன் கெட் த சேம் டைப் ஆஃப் அதே மாதிரி ஒரு COPD வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் நான் ஸ்மோக்கிங் COPD வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, COPD ஆல்மோஸ்ட் 20-30% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் நான் ஸ்மோக்கிங். 20-30% ஆஃப் தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் நான் ஸ்மோக்கிங் பேஷண்ட்ஸ். ஸோ அதனால ஒரு நான் ஸ்மோக்கரில் COPD இருக்காது அப்படின்ற கான்செப்ட் வந்து தப்பு. நோ டவுட் அபவுட் இட் அட் ஆல். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், இல் ஸ்டார்ட் வெரி ஸ்லோலி, இன்சீடியஸ் ஆன்செட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இன்சீடியஸ் ஆன்செட்னா நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே மெதுவாக கொஞ்சமாக. ஃபர்ஸ்ட் சிம்டம் யூஸ்வலி மூச்சு வாங்குறது, பிரெத்லெஸ்னஸ். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம். பிரெத்லெஸ்னஸ்னா நான் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டே இருந்தேன், ரெண்டு மருந்து கொஞ்சம் செலுத்தி அவங்களுக்கு அந்த அடப்பை ரிலீவ் பண்ண முடியுமான்றதும் பார்க்கலாம். போஸ்ட் பிராங்கோடைலேட்டர்னு சொல்லுவாங்க.